உலக நாடு முழுக்க இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு முயற்சியுடைய தொடர்ச்சி தான் எந்தெந்த பகுதியில் யாரெல்லாம் மதம் மாற்ற வேண்டுமோ அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு புனித பட்டம் கொடுப்பது, அதனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. கிறிஸ்துவனுடைய பிச்சையினால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு வந்து விவேகானந்தர் சொன்னாங்க, The history of this country is written by her enemies. இன்னைக்கு அது நிஜத்துல வந்துட்டு இருக்கிறது. ஏன் விவேகானந்த பாறையிலே சேவியர் வந்து உட்கார்ந்துருந்தான்னு சொன்ன கதையில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வேற இருக்கிறதுனால புதிய ஒரு முயற்சி, கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமாக்குவதற்காக இருக்கக்கூடிய முயற்சியினுடைய அடிப்படையில் புனித பட்டம் கொடுத்த ஆயிரக்கணக்கான பேருடைய பெயர்கள் தப்பென்று சொல்லி அந்த பட்டியலில் நீக்கி இருக்கிறார்கள். அதே போல இது நீக்க வேண்டிய ஒரு அனைவருக்கும் வணக்கம். இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது பழைய திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தில், மதம் மாறிய ஒருவரை மதம் மாறின காரணத்தினால் அரசன் தண்டனை கொடுத்து அவரை வெடிவைத்து கொலை செய்யப்பட்டனர். அவருக்கு வரக்கூடிய மே மாதம் 15 ரோமில் இன்றைய போப் அவருக்கு புனித பட்டம் வழங்குவதாக ஒரு செய்தி இன்று நாடு முழுவதும் பரவிக்கொண்டிருக்குது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கதை என்ன? அதாவது இந்த புனித பட்டம் கொடுப்பவருடைய பெயர் நீலகண்ட பிள்ளை. 1712 ஒரு உயர்ஜாதி ஹிந்து குடும்பத்தில், அதாவது வாசுதேவன் நம்பூதிரிக்கும் தேவகி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தவர் நீலகண்ட பிள்ளை. அவர் வீர சூர பராக்கிரமி, எல்லா விஷயத்திலையுமே தேர்ச்சி பெற்றவர். அவர் திருவிதாங்கூர் மன்னனுடைய அன்றைய தலைநகரமாக இருந்த பத்மநாபுரத்தில் அரசு பணியில் சேர்ந்தார். 1741 திருவிதாங்கூர் மேன் டச் சம்ஸ்தானமானது, டச் கம்பெனியானது வியாபார நோக்கத்தோடு படையெடுத்து வந்தது. அவருக்கும் திருவிதாங்கூர் மன்னனுக்கும் நடந்த போர் குளச்சல் போர் என்று சொல்லப்படுகிறது. 1741 அந்த போரில் டச்சு படையை வெற்றி பெற்றது திருவிதாங்கூர் படை. ஆனால் மன்னனுடைய பெருந்தன்மையுடன் அந்த படைக்கு தளபதியாக இருந்த தில்லி நாயியை அவர் தன்னுடைய படையில் சேர்த்து கொண்டு பாரதத்தில் இருக்கக்கூடிய, அதாவது திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பல புதுமுறையாக இருக்கக்கூடிய பயிற்சிகள் படித்து சொல்லிக் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருந்தார். அந்த படையில் ஒரு வீரனாக இந்த நீலகண்ட பிள்ளை சேர்ந்திருக்கிறார். ஆனால் அந்த நீலகண்ட பிள்ளை டச்சு தளபதியுடன் தொடர்புக்கு வந்த காரணத்தினால் அவரை மதம் மாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர் கிறிஸ்தவராக மதம் மாறினார். ஆனால் மதம் மாறின அவரை அரசன் வேறு துறைகளுக்கு மாற்றினார். படையில் வேலை செய்தார், பின்னால் அவர் அரண்மனையில் வேலை செய்தார், ஆலயத்து பணிகள் கவனித்துக் கொண்டார். இப்படி மாறி மாறி பணிகளை செய்ததாக கத்தோலிக்கருடைய பிளாக் ஸ்பாட், அதாவது பிளஸ்டு தேவசகாயம் பிள்ளை பிளாக் ஸ்பாட் என்கின்ற கோட்டார் கிறிஸ்தவர்களுடைய பிளாக் ஸ்பாட்டில் போட்டிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் மதமார்ந்த காரணத்தை சொல்லிக்கொண்டு 1752 ஜனவரி 13 என்று சொல்லுகிறார்கள், 14 என்று சொல்லுகிறார்கள், 15 என்று சொல்லுகிறார்கள். மன்னனுடைய கட்டளையின்படி அவரை ஆரல்வாய் மொழி பக்கம் இருக்கக்கூடிய காற்றாடி மலையில் அவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டது என்று பிளாக் ஸ்பாட்டு கூறுகிறது. ஆனால் ஒரு வினோதமான செய்தி என்னவென்றால், அவரை கொலை செய்வதற்காக கொண்டு செல்லும் பொழுது அவருடைய கையில் இருந்த துப்பாக்கியானது இயங்கவில்லையாம். இயங்காத துப்பாக்கி வச்சு எப்படி பண்ண முடியும்? ஆனால் அந்த மதம் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நீலகண்ட பிள்ளை, தேவசகாயம் பிள்ளை, அவரது லாசரஸ் என்கின்ற ஞானசனான பேரோடு இருக்கக்கூடிய அந்த நபர் அதை தொட்டு, துப்பாக்கியை தொட்டு ஆசீர்வதித்தார். உடனே வெடி வைத்தார்களாம். வெடியுண்டை 5 வெடி வைத்திருக்கிறதாம். அப்படி 5 காயங்களுடன் இறந்து போன அந்த தெய்வசகாயம் பிள்ளையை அந்த மலையில் வீசிவிட்டு சென்றதாகவும், அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் 2-3 நாட்களுக்கு பிறகு அவருடைய
உடலை எடுத்துக்கொண்டு வந்து இன்றைய கோட்டாரில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க பள்ளியில் சேவியர் சர்ச்சில் அவருடைய இறுதி சடங்குகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் ஆதாரமாக கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய வெப்சைட்டிலும் பிளாக் ஸ்பாட்டிலும் இது தெரிகிறது. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கிறது, 270 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு நபருக்கு புனித பட்டம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? ஏன் இதற்கு முன்னால் கொடுக்கவில்லை? ஆகையினால இவர் மதம் மாறி கிறிஸ்தவராகிவிட்டார். அந்த கிறிஸ்தவருக்கு இன்னைக்கு புனித பட்டம் கொடுக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, 1750 டச்சு நாட்டுக்கும் திருவிதாங்கூர் மன்னனுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது, ட்ரீட்டி. அதுக்கு பேர் டச் டிராவன்கூர் ட்ரீட்டி. அது மாவேலிக்கரை அரண்மனையில் நடக்கிறது. அந்த ட்ரீட்டியினுடைய அடிப்படையில் என்ன எழுதியிருக்கிறேன்னா, திருவிதாங்கூரில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவரை ஏதேனும் குற்றத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டுமானால் அதுக்கு உரிய அனுமதியோ அதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரமோ கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய டச் நாட்டை சேர்ந்தவர்களுக்குத்தான் சேரும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ மாவேலிக்கிற ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் நீலகண்ட பிள்ளையை, அதாவது தெய்வ சகாய பிள்ளையை, மன்னனால் சுட்டு கொல்லப்பட முடியாது. அப்போ இதில் ஏதோ வேடிக்கை இருக்கிறது, அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் தான் இது நடந்ததா? இந்த விஷயமும் இன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் த சோஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டச் கம்யூனிட்டி இன் இந்தியா என்கின்ற ஒரு நூல் எழுதியிருக்கக்கூடிய அஞ்சனா சிங், குளோபல் பேட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய புத்தகத்தில் 1976 பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் இந்த விஷயங்களானது இருக்கிறது. அப்படி டச்சுக்காரராக இருக்கக்கூடிய ஒரு பிரஜையை, அதாவது கிறிஸ்தவராக்கப்பட்ட ஒரு நபரை கொலை செய்வதற்கு இருக்கக்கூடிய உரிமை திருவிதாங்கூர் மன்னனுக்கு இருக்கிறதா இல்லையா என்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அப்பொழுது அவருடைய கொலைக்கு பின்னணியில் இருந்தவர் யார்? அந்த நேரம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் துப்பாக்கி என்பது 32 or 40 இருந்ததாக வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார். இந்த விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்த திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தினுடைய சரித்திர பேராசிரியராக இருந்த MS சிவசங்கரன் அவர் என்கின்றவர் இந்த நீலகண்ட பிள்ளை என்பதே ஒரு கட்டுக்கதை என்கின்ற நிலையில் அவருடைய ஜாதியை பற்றியும் பல விஷயங்களை பற்றியும் பல ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த சம்பவம் ஏன் இன்று தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடத்துகிறார்கள் என்கின்றது தான் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். அதற்காக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றுக்கு நம்ம பின்னாலே சொல்லுவோம். சென் சேவியர் வருவதற்கு முன்னால் சென்ட் தாமஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவர், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைந்தது, அவர் சிலுவையில் அறைந்துதான் இறந்து விட்டார் என்று உயிர்த்தெழுந்த பிறகு வெரிஃபிகேஷன் பண்ணவர், பாருப்பா என் கையில் ஆணி அடித்த சிம்பல் இருக்கு, இப்படி வெரிஃபை பண்ணவர் முதலில் AD 52 அவர் படகு மூலமாக கொடுங்கல்லூருக்கு வந்தார். அங்கு இருந்த பிறகு அவர் திருவிதாங்கூர் முழுவதுமாக கொடுங்கல்லூர்லேருந்து ஆரம்பிக்கப்பட்டு 7 பெரிய பள்ளியும் ஒரு சிறு பள்ளியும் ஆரம்பிக்கிறார். அதில் இந்த அறப்பள்ளி என்று பேர், அறப்பள்ளினா ஹாஃப், அந்த பள்ளி இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிதாங்கூரில் இருக்கிறது. அவங்க எழுதுகிறார்கள், த ஓல்டஸ்ட் எக்ஸிஸ்டிங் சர்ச் இன் த வேர்ல்டு இஸ் திருவிதாங்கூரில் இருக்கக்கூடிய இந்த அறப்பள்ளி. அது அன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்கிறதா அந்த சைஸ் எல்லாம் சேர்த்து. அப்போ 52 AD அவர் பள்ளி அரங்கம் நடத்துறது 63 தான் இருக்கிறார். 52 வந்த பிறகு 10 இந்த அவருடைய பிரவாசம் பண்ண பிறகு, சுற்றுப்பயணம் பண்ண பிறகு 63 இந்த பள்ளியானது ஸ்தாபிக்கிறது. அப்போ 1159 இந்த மாவட்டத்தில் கிறிஸ்தவ பணி நடந்திருக்கிறது. அதுக்கு பிறகு வந்தவர் சேவியர். அவர் கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்களை மதம் மாற்றுவதற்காக 45 பள்ளிகள் சர்ச் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நிறுவன சொல்கிறாங்க. அப்படி நிறுவி இவ்வளவு ஆண்டுகள் மதம் மாற்றம் நடத்தி அவர்களுடைய கணக்குப்படி சுமார் 4 லட்சம் கத்தோலிக்கர்களும், 5 லட்சத்துக்கு அதிகமான சிஎஸ்ஐ புரொட்டஸ்டாண்டுகளும், மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 10-12 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் 1159 ஆண்டுகளாக.
இதை எப்படி இன்னைக்கு கீழ் ஜாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களை மதமாற்ற முடியவில்லை என்கின்ற காரணத்தினால, உயர்ஜாதியினை மதம் மாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த நீலகண்ட பிள்ளை என்கின்ற தெய்வசகாயம். இதுக்கு அவர்களுடைய வேலையானது இன்னைக்கும் நேற்றைக்கும் ஆரம்பிக்கல. 1963 விவேகானந்தருடைய சிலை வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாறையில் சென்ட் சேவியர் வந்து உட்கார்ந்திருந்தார். அதாவது 1500 என்கின்ற ஒரு குரலையை எழுப்பி அந்த பாறையில் ஒரு பெரிய சிலுவை நாட்டுவதற்காக முயற்சி பண்ணுங்க. நீங்கள் பார்த்தாச்சுன்னா 1960களுக்கு பிறகுதான் மலைமேகல எல்லா இடங்கள்லையுமே சிலுவையை வைத்துக்கொண்டு அங்கே கிறிஸ்தவர்கள் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சென்ட் தாமஸ் வந்து சிலு பள்ளி வச்ச 7 ஒரு பள்ளியை பற்றி சொல்லும் சர்ச்சு தான் சபரிமலையில் இருக்கக்கூடிய நிலைக்கல் பள்ளி. அங்கே தான் ஆங்காமொழியில் ஒரு சர்ச்சு வச்சாங்க. அங்கே சென்ட் தாமஸ் வச்ச சர்ச்சினுடைய கல் சிலுவை கல் தான் அங்கே கிடைச்சதுன்னெல்லாம் சொல்லி பெரிய பிரார்த்தனை பண்ணி 1980களில் ஒரு கலவரத்தை துண்டு வைத்தாங்க. அதே நேரத்தில் தான் மண்டைக்காடு கலவரம் 1982 மார்ச் 1 துப்பாக்கிச்சூடு நடக்குது. இப்படி கடந்த 60 கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக வரலாற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமாக இருக்கக்கூடிய விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்றார்கள். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தாச்சன்னா ஆர்சி, சிஎஸ்ஐ, அசம்பிளிஸ் ஆஃப் காடு, பெந்தகோஸ்ட் சர்ச் ஆஃப் காடு, பெந்தகோஸ்ட் மிஷன் சர்ச், சால்வேஷன் ஆர்மி, சீரோ மலபார் சர்ச், அதே மாதிரி ஜாக்கோபைட்ஸ், ஜாக்கோபர் சிரியன் சர்ச், மலக்கர சிரியன் சர்ச், அப்படி எவஞ்சலிக்கல் சர்ச், இப்படி எத்தனை சர்ச்சஸ் இருக்கிறதோ எல்லாத்தினுடைய வேலைகள் மூலமாக பெரிய அளவில் அவங்க மதம் மாற்றியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கணக்குப்படி கிறிஸ்தோ கிறிஸ்டியன்ஸை சேர்த்தாச்சுன்னா கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆகையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட மதம் மாற்றி விட்டதுனால உயர்ஜாதியினரை மதம் மாற்றுவதற்காக கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தெய்வசகாயம் பிள்ளைக்கு புரிதப்பட்ட கொடுக்கிறது. அதனால இந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் அவங்களுடைய நோக்கம் என்ன, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதிகளும், திருவிதாங்கூருடைய கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம், கொல்லம், கோட்டயம், அதே மாதிரி இடுக்கி வரை இருக்கக்கூடிய பகுதிகளையும், வடக்கு பகுதி ஸ்ரீலங்காவுடைய வடக்கு பகுதியை சேர்த்தாச்சுன்னா ஒரு பெரிய கிறிஸ்தவ பகுதியாக மாற்றி எப்படி பாரதத்தினுடைய வடகிழக்கு பகுதிகளில் ஒரு கிறிஸ்தவ நாடாக மிசோரம், நாகாலாந்து இதையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு திட்டத்துக்காக இருக்கக்கூடிய முயற்சி என்று நான் சந்தேகப்படுகிறேன். ஆகையினால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தினுடைய அடிப்படையில் ஜோஷுவா ப்ராஜெக்டுடைய திட்டம் இதுதான், பெரிய அளவில் மதமாற்றம் பண்ண வேண்டும். இந்த நேரத்தில் பெரியவர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதாவது போப் ஜான் பால் ரெண்டு பெனடிக்ட் நம்ம நாட்டில் 1999 நவம்பர் 11 அவர் டெல்லிக்கு வந்தார். வாஜ்பேயி தான் அன்னைக்கு ஒரு பிரதம மந்திரி. ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன பேசினாங்க, முதல் 1000 நாங்கள் ஐரோப்பியாவில் கிறிஸ்தவத்தை வளர்த்தோம், 2000 அமெரிக்கா, யூரோப் நாடுகளில் கிறிஸ்தவத்தை வளர்த்தோம், வரக்கூடிய 3rd millennium, வி ஆர் கோயிங் டு ஹார்வெஸ்ட் கிறிஸ்டியானிட்டி இன் ஏஷியா, இந்த நாட்டில் ஏஷியாவில் கிறிஸ்தவ மதத்தை அறுவடை செய்ய போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஐரோப்பிய நாடோ, சைனாவோ, இல்லை யுஏஇயோ, அரபு நாடுகளோ கிடைக்காது. அதுக்கு சரியான பகுதி இந்த பாரத தேசம் தான் சொல்லிட்டு ஒரு பெரிய முயற்சியாக இது நடக்கிறது. அதனுடைய பின்னணியில் பொய் வரலாறுகளை எழுதி, இன்னைக்கு நேரங்களில் இருக்குல்ல பொய் வரலாறுகள், பைபிளை பற்றியே பொய் வரலாறு தான். அது யார் கொண்டு வந்தாங்க, பாலு கொண்டு வந்தாங்களா, லூக்கு கொண்டு வந்தாங்களா, மாத்தியு கொண்டு வந்தாங்களா, அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஷயங்களில் உலக நாடு முழுக்க இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு முயற்சியுடைய தொடர்ச்சி தான் எந்தெந்த பகுதியில் யாரெல்லாம் மதம் மாற்ற வேண்டுமோ அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு புனிதப்பட்டம் கொடுப்பது, அதனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடத்துது. இதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றமான சூழ்நிலை இருக்கிறது. 2012 இந்த முயற்சி நடந்திருக்கிறது, ஆனால் நடக்கலை, அது கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு சொல்லுகிறார்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க கிறிஸ்தவர்களே பேசுகிறாங்க, கிறிஸ்தவருடைய பிச்சையினால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு வந்திருக்குன்னு சொல்லுது. ஆகையினால இது ஏதோ ஒரு சரித்திட்டத்தினுடைய அடிப்படையில், உலக முழுமையில் இருக்கக்கூடிய சரித்திட்டத்தினுடைய அடிப்படையில் கத்தோலிக்கர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். இதனுடைய அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய அளவில் ஒரு சதி, வரலாற்றில் இருக்கக்கூடிய தப்புகளை சொல்லிக்கொண்டு உருவாக்குறதுக்கு இருக்கக்கூடிய விஷயம் நடக்கிறது. இந்த விஷயத்தில் அவர் யாருக்கு வேணாலும் புனிதற்பட்ட கொடுக்கலாம், ஆனால் பொய்யான ஒரு வரலாற்றினுடைய அடிப்படையில் இது நடத்துவது, இந்த மண்ணுக்கும், எல்லாரையும் நேசித்த திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு,
அப்படி அவர் கிறிஸ்தவரை சுட்டு கொண்டிருந்தான்னா இந்த நாட்டில் வளர்ந்துருக்காது. உடனே காலத்தில் சொல்லலாம், ஆங்கிலேயர்கள் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க, அதனால தான் வளர்ந்தாங்கன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் போய் கதையெல்லாம் சொல்லி இந்த நாட்டுக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறாங்க, மத மாற்றத்துக்கு அடிப்படை போடுகிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விஷயத்தினால் வரக்கூடிய பின்விளைவுகளை தடுப்பதற்காக சரித்திர வல்லுநர்கள், தேசபக்தர்கள், இந்த சமுதாயத்தை பற்றி யோசனை இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஒன்றா சேர்ந்து இந்த நாட்டினுடைய வரலாறு புரியணும். அதனால தான் விவேகானந்தர் சொன்னாங்க, த ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் கண்ட்ரி இஸ் ரிட்டன் பை ஹர் எனிமீஸ். இன்னைக்கு அது நிஜத்தில் வந்துட்டு இருக்கிறது. ஏன் விவேகானந்த பாறையிலே சேவியர் வந்து உட்கார்ந்துருந்தான்னு சொன்ன கதையில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வேறு இது இருக்கிறதுனால, சேவியர் பாறையிலிருந்து ஆரம்பித்த கிறிஸ்தவருடைய துவக்கம் மத மாற்றத்தில் அது பெரிய அளவில் மத மாற்றம் ஆயிடுச்சு. அந்த 20 வருஷம் தாண்ட உடனே மண்டைக்காடு கலவரம் வந்தது. இக்கடந்த 40 வருஷம் அப்படியே அமைதியாக இருந்து புதிய ஒரு முயற்சி, கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமாக்குவதற்காக இருக்கக்கூடிய முயற்சியினுடைய அடிப்படையில் இதை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இதை நடக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க அறிவித்தா கூட இங்கே இருக்கக்கூடிய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களும் அறிஞர்களும் சேர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்களை தடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் புனித பட்டம் கொடுத்த ஆயிரக்கணக்கான பேருடைய பெயர்கள் தப்பென்று சொல்லி அந்த பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். அதே போல இதுவும் நீக்க வேண்டி வரும். இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு சிறையில் இருக்கக்கூடிய பாதிரிகளுக்கெல்லாம் இன்னொரு 100 வருஷம் தாண்டும் போது அவர்களுக்கும் புனித பட்டம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து போயிடும். அதனால் அதுக்கு நான் உள்ள போகல, அதில் இந்த விஷயம் சிந்தனை பண்ண வேண்டும் என்று சொல்லி தேசபக்தர் முன்னால் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன். வணக்கம். Thank you.